ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் லிடிஷ் வினோ கிரியேட்டிவிட்டி. நம்ம நம்மளுடைய சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட்ஸ் எல்லாமே நிறைய கிராஃப்ட்ஸ் இருக்குங்க. நீங்கள் வந்துட்டு யூடியூப்பில் மேலே சர்ச்சிங் பாரில் போயிட்டு லிடிஷ் வினோ கிரியேட்டிவிட்டி நீங்கள் அடிச்சிங்கனாலே நம்ம சேனல் மேலே வந்துடும். நம்ம சேனலில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான வீடியோஸ் எல்லாமே இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், நமக்கு வீட்டுக்கு தேவையான அழகான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்மளே நம்ம வந்துட்டு வீட்டில் செஞ்சிடலாம். அதுவும் ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் செஞ்சிடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸ்க்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் ரெண்டு டம்ளர் எடுத்துக்கோங்க. டம்ளர் எடுத்துகிட்டு வால் புட்டி எடுத்துக்கோங்க. வால் புட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு கூட நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. அடுத்தது அந்த டம்ளர் மேலே வால் புட்டியில் சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நல்லா திரட்டிட்டு நம்ம வந்து டம்ளர் மேலே அதை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும். கவர் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஷேப் பண்ணிக்கோங்க. ஷேப் பண்ணிவிட்டு கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு அன்இவன் ஷேப்பாக இருக்கிற இடத்துலலாம் நாம் வந்துட்டு நல்லா தடவி கொடுத்தோம்னா கரெக்டான ஷேப்ஸ்க்கு வந்துடும். அது கரெக்டாக ஷைனிங்காக கரெக்டாக செட் ஆகிடும். அது போல் இன்னொரு டம்ளர் எடுத்துகிட்டு அதுலேயும் நம்ம முன்ன பண்ணினது போலயே பண்ணிக்கணும். இது போல் ஒரு 8 பீஸை செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை கரெக்டாக ஷேப் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு பென்சில் எடுத்துகிட்டு மேலே கரெக்டாக ரவுண்டாக அழகாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. 4 பீஸும் இது போல் ஹோல் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சமாக வால் புட்டி எடுத்துகிட்டு கையில் வச்சு நல்லா குட்டியாக ஒரு பால் போல் நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்துட்டு மேலே நம்ம வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்காக நம்ம இதை எடுத்துக்கிறோம். இந்த பாலை நல்லா ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் பெயிண்ட் ப்ரெஷ் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு பெயிண்ட் ப்ரெஷ்ஷோட பேக் சைடில் நம்ம இதை வந்து வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்தோம்னா ஹோல் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதை வச்சு கரெக்டாக ஷேப் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த பீட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க. சொம்பில் பாலித்தீன் கவர் எடுத்துகிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு திருப்பியும் வால் குட்டி தான் எடுத்துருக்கோம். வால் குட்டியை நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் சப்பாத்தி மாவு போல் ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு திக்காக இருக்கிற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. தின்னாக இருந்தால் அது வந்து பிரேக் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இன்னொரு பீஸ் அதே போல் நம்ம ரோல் பண்ணிவிட்டு வாட்டர் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து கரெக்டாக ஷேப் பண்ணிக்கோங்க. நமக்கு அன்இவன் ஷேப்ஸ் இருக்குது எல்லாத்தையும் ஷேப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அதை கவர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கரெக்டான ஷேப் வர அளவுக்கு நம்ம கையை தண்ணி வச்சு நல்லா ஷேப் பண்ணிக்கணும். ஷேப் பண்ணிவிட்டு கடைசியாக வந்துட்டு நம்ம ஒரு பென்சிலோ இல்லை பெயிண்ட் ப்ரெஷ்ஷோ எடுத்து மேலே பெருசாக ஒரு ஹோல் போட்டுக்கணும். ஹோல் போட்டுட்டு நம்ம சுற்றிலையும் ஒரு 8 ஹோல் இருக்கிற போல் நம்ம பார்த்து கரெக்டாக ஹோல் போட்டுக்கணும். ஹோல் போட்டு ட்ரையாக விட்டுருங்க. 1 டே இதை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படியே விட்டுருங்க, ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும். நம்ம அடுத்தது வந்து கீழே லீஃப் வந்து செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். திருப்பியும் நம்ம வந்துட்டு குட்டியாக நம்ம ஒரு பீட் செய்ய போகிறோம். குட்டியாக கொஞ்சமாக பால் மாதிரி எடுத்துகிட்டு நம்ம குட்டி பீட் செஞ்சுருக்கோம். இது போல் குட்டியாகவும் பெருசாகவும் 2 சைஸில் நம்ம இந்த பீட் செய்ய போகிறோம். நம்ம இதை செஞ்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு 2 லீஃப் எடுத்துக்கிறேன். நம்ம நேச்சுரலான லீஃப் எடுத்துக்கலாம். நம்ம வால் புட்டி எடுத்துகிட்டு பிசைஞ்சிட்டு மேலே திலகம் ஷேப் போல் நம்ம பண்ணிவிட்டு நம்ம கீழே ஒரு லீஃப் வச்சு அது மேலே நம்ம இதை வந்து அந்த லீஃபை வந்து பேக் சைடில் திருப்பி வச்சுக்கணும். இன்னொரு லீஃபையும் பேக் சைடில் திருப்பி வச்சு கை வச்சு லைட்டாக அமுக்கணும்னா நமக்கு வந்து அழகாக லீஃப் போல் கிடச்சிரும். எடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக நேச்சுரலான லீஃப் போல் இருக்கும். பேக் சைடில் இதையும் பெயிண்ட் ப்ரெஷ் வச்சு ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஷேப் வரலனா நம்ம கையில் லைட்டாக ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரையாக வச்சுருந்ததெல்லாம் எடுத்து பார்க்கலாம். எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சிங்க. நான் பாருங்கள் இது போல் 8 பீஸஸ் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து குட்டி குட்டியாக பால் வச்சுருந்தது எல்லாமே ட்ரையாக வச்சாச்சு. 1 டே வெயிட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ட்ரை ஆனவுடனே அந்த லீஃப் போலையும் நான் 8 பீஸ் செஞ்சுருக்கேன்.
இது வந்து பெரிய பால் மாதிரி பெரிய பீட் செஞ்சுருக்கேன். இப்போ இது வந்து சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி நல்லா அன்இவனாக இருக்க இடத்துலலாம் நல்லா தேய்ச்சி ஷேப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்துட்டு தேய்க்கும்போது ரொம்ப சேஃப்டியாக தேய்க்கணும், ஏன்னா இது வந்துட்டு பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சாஃப்டாக டீல் பண்ணுங்கள், இல்லைனா இது உடஞ்சிரும். நீங்கள் பொறுமையாக அதை நல்லா தேய்ச்சிட்டு நம்ம வந்துட்டு அன்இவன் ஷேப் இருக்க இடத்துலலாம் ஷேப் பண்ணிக்கோங்க. நான் ஆரஞ்சு கலர் அக்ரலிக் கலர் எடுத்திருக்கேன். இப்போ நாம் வந்து இந்த பெல் போல் இருக்கிறதுல ஃபுல்லாக ஆரஞ்சு கலரில் நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். நான் இது போல் ஒரு 4 கலர்ஸ் எடுத்திருக்கேன். எல்லா பீசஸையும் பெயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்ப்போம். நம்ம சேனலில் இது போல் யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் இருக்குது. நம்ம வீட்டுக்கு தேவையான அழகான கிராஃப்ட் எல்லாமே நம்ம ரொம்ப விலை அதிகம் கொடுத்து வாங்காமல் நம்மளே வீட்லேயே ரொம்ப அழகாக ரெடி பண்ணிடலாம். நம்ம வீடியோவை கண்டிப்பாக ஃபுல்லாக வாட்ச் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.